அடுத்ததாக விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நீதிபதி யு லலிதை நியமித்து மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணாவின் பதவிக்காலம் வரும் 26 தேதியுடன் நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து மூத்த நீதிபதி யு லலிதை தலைமை நீதிபதியாக நியமிக்க நீதிபதி என் வி ரமணா பரிந்துரைத்திருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. யு லலித் 74 நாட்கள் மட்டுமே தலைமை நீதிபதியாக இருப்பார். ஆகஸ்ட் 27 தேதி பதவியேற்கும் நீதிபதி லலித் நவம்பர் 8 தேதி ஓய்வு பெறுகிறார். பீமா கொரேகான் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 82 வயது தெலுங்கு கவிஞர் மற்றும் எழுத்தாளர் பரபரராவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. 2018 ஆண்டு மகாராஷ்டிராவில் உள்ள பீமா கொரேகானில் நடைபெற்ற பேரணியில் வன்முறை வெடித்தது. இதில் ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக எழுத்தாளர் பரபரராவ், வழக்கறிஞரும் மனித உரிமை செயல்பாட்டாளருமான சுதா பரத்வாஜ், சிவில் உரிமைகள் செயற்பாட்டாளர் கௌதம் நவ்லங்கா, வழக்கறிஞர் மற்றும் உரிமை தேன் பண்ணைய வச்சு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுமா? வருஷத்துக்கு தேன் பண்ணைய வச்சு 4 கோடி சம்பாதிக்கிறவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இன்னைய காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. போராளி அருண் ஃபெரைரா உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். 2.5 ஆண்டுகளை சிறையில் கழித்த வரவரராவுக்கு முதுமை மற்றும் உடல்நிலை மோசமடைந்ததை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. உள்நாட்டு விமான சேவைக்கான கட்டண நிர்ணய வரம்பு வரும் 31 தேதியுடன் ரத்து செய்யப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய விமான போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்நாட்டு சூழலின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு கட்டண வரம்பு ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்நாட்டில் ஆரோக்கியமான சூழல் ஏற்பட்ட பின்னர் உள்நாட்டு விமான சேவைக்கான கட்டண வரம்பை மத்திய அரசு மறுமதிப்பீடு செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கட்டண வரம்பு ரத்து செய்யப்பட்டால் விமான சேவைக்கான கட்டணம் உயரும் அபாயம் உள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். புதுக்கோட்டை வடக்கு ராஜவீதியில் உள்ள அரசு துவக்கப் பள்ளியில் உரிய அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வலியுறுத்தி பெற்றோர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோரின் முயற்சியில் ஸ்மார்ட் கிளாஸ் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன. இதனால் இந்த பள்ளியில் 540 இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 840 அதிகரித்தது. ஆனால் தற்போது மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதிய ஆசிரியர்களை நியமிக்கவும் கட்டட வசதி மேம்படுத்தவும் கோரி பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆனால் போதிய கட்டட வசதி இல்லை, ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்பது அதிகமாக இருக்குது, அடிப்படை வசதிகள் சுத்தமாக இல்லை. இப்போ இந்த 800 மாணவர்களுடைய கல்வி என்பது கேள்விக்குறியாக இருக்குது. நாட்டின் 14வது குடியரசுத் துணைத் தலைவராக ஜெக்தீப் தன்கர் இன்று பதவியேற்கிறார். குடியரசுத் துணைத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்தது. இதனால் புதிய குடியரசுத் துணைத் தலைவருக்கான தேர்தல் கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஜெக்தீப் தன்கர் 528 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் துணைத் தலைவராக ஜெக்தீப் தன்கர் இன்று நண்பகல் 12:30 அளவில் பதவியேற்கிறார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவிப்பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தனியார் பள்ளி மாணவி மரண வழக்கில் பள்ளி தாளாளர் உட்பட 5 பேரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 18 தேதிக்கு ஒத்திவைத்து விழுப்புரம் மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக பெற்றோர் சந்தேகம் எழுப்பியிருந்த நிலையில் மாணவியின் மரண வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் பள்ளியின் தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி, முதல்வர் சிவசங்கரன், ஆசிரியர்கள் கிருத்திகா, ஹரிப்ரியா உள்ளிட்ட 5 பேரையும் கடந்த மாதம் 17 தேதி போலீசார் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ஜாமீன் கேட்டு 3வது முறையாக 5 பேரும் தாக்கல் செய்த மனு விழுப்புரம் மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி சாந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக்குழு அறிக்கை வரும் வரை கால அவகாசம் வழங்க வேண்டும் என சிபிசிஐடி போலீசார் தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இதனையடுத்து பள்ளி தாளாளர் உட்பட 5 பேரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 18 தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள 2 கிராம மக்கள் தாங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறோம் என்று தெரியவில்லை என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட செம்பரம்பாக்கம் ஊராட்சி 1999 ஒருங்கிணைந்து செங்கல்பட்டு மாவட்டம் பிரித்தபோது திருவள்ளூர் மாவட்டத்தில் இணைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஊராட்சியில் உள்ள பாப்பான்சத்திரம், பழஞ்சூர் ஆகிய 2 கிராமங்கள் மட்டும் வருவாய்த்துறை காஞ்சிபுரம் மாவட்டத்திலும், வாக்குரிமை கல்வி தொடர்பான சான்றுக்கு திருவள்ளூர் மாவட்டத்திலும் உள்ளன. இதனால் இந்த பகுதி மக்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் 2 கிராமங்களையும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இணைக்க கோரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வின்சென்ட் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை விற்பனை செய்ய தடை விதிக்க கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. ஸ்டெர்லைட் நிறுவனம் சிப்காட்டிடம் உரிய அனுமதி பெறாமல் ஆலையை விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் இதற்கு தடை விதிக்க கோரி நெல்லையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் முத்துராமன் மனு தாக்கல் செய்தார். இது தொடர்பான விசாரணையில் மாநில அரசு நிர்வாக பணியில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் இதை பொதுநல வழக்காக கருத முடியாது என தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட நகைச்சுவை நடிகர் ராஜு ஸ்ரீவஸ்தவாவிற்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 58 வயதான பிரபல நகைச்சுவை நடிகர் ராஜு ஸ்ரீவஸ்தவா ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு கீழே சரிந்து விழுந்தார். இதையடுத்து அவர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு 2 முறை CPR எனப்படும் உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டார். இதையடுத்து ராஜு ஸ்ரீவஸ்தவாவிற்கு ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் இதற்கு அவரது உடல் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. தற்போது ராஜு ஸ்ரீவஸ்தவா நலமுடன் இருப்பதாகவும் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் அவரது நண்பர் சுனில் பால் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் அருகே அமைந்துள்ள பெருமாள் கோயில் கும்பாபிஷேக விழாவின் போது கோயிலுக்குள் மீண்டும் வந்த நாகப்பாம்பை கண்டு பக்தர்கள் வியந்தனர். மேற்கத்தியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற இந்த கோயிலின் சன்னதியில் 2 நாட்களுக்கு முன்பு நாகப்பாம்பு ஒன்று படமெடுத்து ஆடியது. இதையடுத்து பொதுமக்கள் அந்த பாம்பை பிடித்து அருகில் உள்ள ஏரி பகுதியில் விட்டனர். ஆனால் அந்த பாம்பு மீண்டும் பெருமாள் கோயில் சன்னதிக்கு வந்ததால் பக்தர்கள் வியப்படைந்தனர். இதையடுத்து நாகப்பாம்பிற்கு பால் ஊற்றி வழிபட்டனர். ஜம்மு காஷ்மீரில் 3 லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரின் குட்கா மாவட்டத்தில் உள்ள வாட்டர் ஹவுஸ் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதையடுத்து பாதுகாப்பு படையினர் என்கவுண்டர் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். அப்போது ஜம்மு காஷ்மீர் அரசு ஊழியர் மற்றும் தொலைக்காட்சி கலைஞரை கொலை செய்த லஷ்கர் இ தொய்பாவின் முக்கிய தீவிரவாதி உட்பட 3 பேர் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சர்ச்சை கருத்து தெரிவித்த நுபுர் சர்மாவுக்கு எதிரான அனைத்து வழக்குகளையும் டெல்லி போலீசாரிடம் மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாஜகவின் செய்தி தொடர்பாளராக இருந்த நுபுர் சர்மா முகமது நபிகள் குறித்து சர்ச்சைக்குரிய விதமாக பேசியதற்கு பல்வேறு தரப்பிலும் கண்டனம் எழுந்தது. இதையடுத்து அவர் பாஜகவிலிருந்து நீக்கப்பட்டார். மேலும் நுபுர் சர்மாவிற்கு எதிராக மகாராஷ்டிரா, மேற்குவங்கம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் தனக்கு பல்வேறு தரப்பில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் தன் மீதான அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து டெல்லி போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என நுபுர் சர்மா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் நுபுர் சர்மா மீதான அனைத்து வழக்குகளையும் டெல்லி போலீசாருக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது.